தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான உறவுகளே, மீண்டும் இந்த தொலைக்காட்சியினூடாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பார்ந்த இறை நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது மூன்று வேடங்களாக தன்னுடைய பணியை இந்த உலகத்திலே ஆற்றினார். ஆகவே இந்த மூன்று வேடங்களிலும் தன்னுடைய பணியை செய்வதற்கென ஆண்டவர் இயேசு சீடர்களை அழைக்கின்றார். சீடர்களை அழைத்து அவர்களை பயிற்றுவித்து தனது விண்ணேற்றத்துக்கு பின் அவர் தன்னுடைய பணியை இந்த சீடர்கள் செய்ய வேண்டும் என சொல்லி அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பயிற்றுவிக்கின்றார். ஆகவே ஆண்டவருடைய பணியை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த உலகத்தில் தன்னுடைய பணியை செய்கின்ற போது, இறைவனுடைய பணியை செய்கின்ற போது அவர்கள் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் பட்டார்கள். இருந்த போதிலும் அனைத்தையும் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே விட்டு சென்ற பணியை அவர்கள் நிறைவேற்றினார்கள். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் அழைத்தலை பெற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்விக்கென இறை ஊழியர்களை, இறை பணியாளர்களை அழைக்கின்றார். ஆகவே அந்த பணியாளர்கள் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த உலகத்திலே இன்று இறை பணியாளர்கள் அவர்களுக்காக நாங்கள் மன்றாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களும் இறை பணியாளர்களுக்காக மன்றாட வேண்டும். எனவே இந்த நாளிலே ஒவ்வொரு குருக்களுக்காகவும் ஒவ்வொரு துறவிகளுக்காகவும் நாங்கள் மன்றாடுவோம். எல்லா மக்களும் இணைந்து இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள் எல்லோரும் ஒவ்வொரு குருக்களுக்காகவும் துறவிகளுக்காகவும் கன்னியர்களுக்காகவும் மன்றாடுவோம். இறைவன் கொடுத்த பணியை, இறைவன் விட்டு சென்ற பணியை அவர்கள் நிறைவேற்ற பலத்தையும் சக்தியையும் வல்லமையும் கொடுத்து அவர்களோடு உடனிருந்து எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி, பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் மன்றாடுவோம். இதனால் எங்களோ என்னோடு சேர்ந்து நீங்களும் மன்றாட அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். எனவே அன்பார்ந்த இறைநெஞ்சங்களே, அவனுடைய அழைப்பு மேன்மையானது, மகத்துவமானது, உன்னதமானது, நிலையானது, கொடையானது. அதை உணர்ந்து ஒவ்வொருவரும் வாழக்கூடிய வரத்துக்காக நாளிலே மன்றாடி, என் தலைவா என்னை ஏன் அழைத்தாய், பின்னே வா என்று ஏன் மொழிந்தாய் என்று அந்த ஆண்டவரை பார்த்து ஒவ்வொருவரும் கேட்டு, ஒவ்வொரு பணியாளர்களையும் கேட்டு இந்த பாடல் நூடாக நாங்கள் பங்கு பெற்றுவோம். Thank you.
நல்ல இசை போல் மனம் புகுந்தாய் தன்னியே நான் நின்று வேளை நல்ல இசை போல் மனம் புகுந்தாய் பயந்தே நான் மிக வியந்தே நீ என்னை அனைத்தாய் நெஞ்சம் ஒன்றாய் இணைத்து கொண்டாய் நான் மிக வியந்தே நீ என்னை அனைத்தாய் நெஞ்சம் ஒன்றாய் இணைத்து கொண்டாய் வாழும் காலம் யாவும் உம்மோடு தினமும் முளைக்க கேட்டாய் வாழும் காலம் யாவும் உம்மோடு தினமும் முளைக்க கேட்டாய் என்ன நீ என்னில் கண்டாய் எந்த தெய்வா என்னை ஏன் அழைத்தாய் பின்னே வா என்று ஏன் முடிந்தாய் என்னையேன் அழைத்தாய் பின்னே வா என்று ஏன் மொழிந்தாய் அன்பார்ந்த இறைநெஞ்சங்களே இன்றைய நாளுக்குரிய இனச்செய்தியை நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைய நாளுக்குரிய இனச்செய்தி மத்தேயு இனச்செய்தி அதிகாரம் 8 திருவசனங்கள் 18 22 வரை மத்தேயு இனச்செய்தி அதிகாரம் 8 திருவசனங்கள் 18 வரை ஜேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதை கண்டு மறுகரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார் அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து போதகரே நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார் இயேசு அவரிடம் நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார் இயேசுவின் சீடர்கள் மற்றொருவர் அவரை நோக்கி ஐயா முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார் இயேசு அவரை பார்த்து நீர் என்னை பின்பற்றி வாரும் இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார் அன்பார்ந்த இறைநெஞ்சங்களே இன்று வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி பகுதியை நாங்கள் தியானிக்கின்ற போது தம்மை பின்பற்ற விரும்புவதாக சொன்ன இருவருக்கு இயேசு சொன்ன இருவேறு விதமான பதில்களை நாங்கள் இங்கே கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது தன்னை பின்பற்ற விரும்பிய இருவருக்கு இயேசு இருவேறு விதமான பதில்களை இங்கே கொடுப்பது நமக்கு வியப்பாக இருக்கும் முதலாவது நாங்கள் பார்க்கின்ற போது ஒருவர் வந்து இயேசுவை அணுகி போதகரே நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார் இயேசு அவரிடம் கூறுகின்றார் நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லி முதலாவது நபருக்கு அங்கே இயேசு கூறுகின்றார் இரண்டாவது நபர் அங்கே சொல்லுகின்ற போது இயேசு சொல்லுகின்றார் இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம் நீர் என்னை பின்பற்றி வாரும் என்று அங்கே கூறுகின்றார் அவர் தன்னுடைய தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வந்து இயேசுவை பின்தொடர ஆசைப்படுகின்றார் இயேசு கூறுகின்றார் இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம் என்னை நீ பின்பற்றி வா என்று சொல்லி இரண்டு வேறு விதமான பதில்களை தன்னை பின்பற்ற வந்த அவர்களுக்கு இயேசு கொடுக்கின்றார் அன்பார்ந்த இறைநெஞ்சங்களே செயல்பாடுகளும் எண்ணங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒத்திருக்க வேண்டும் நாம் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற போது நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்று நினைக்கின்றோம் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்ற போது
उड़े मुड़क पल वे नाम नोम आना अणम अरुण मरेपोन पेपोल और तरण एदिर्पार्क अन्पान्दवे आगे नाम नो इरक्कम उड़ने इंसुवे पिन्पेत्त विरुम्बुगिन्रान उड़नडियाग तयंगुगिन्रान पल कारण अंगे जेसुविन अनुभवत्तिल नन्राग அந்த கணம் மறைந்து போனால் மீண்டும் அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது வராது என்று இயேசு அறிந்திருந்தார் ஆகவே வாய்ப்பு உள்ளபோதே பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய போதனையாக இருக்கின்றது எனவே அவன் தனது அழைப்பில் நிலையாக இருக்க வேண்டும் என்று இயேசு இங்கே போதிக்கின்றார் அவனுக்கு அறிவுரை புகட்டுகின்றார் ஆலோசனை கொடுக்கின்றார் என்று சொன்னால் அவன் தன்னுடைய எண்ணத்தில் तान मुडिवेल उर्दियाग निदानमाग इरुक्क येसु इंगे एदिर्पार्क्किन्रार अदुदान येसुनुडिय पोधनेयागवं इरुक्किन्रदु अन्पान्दवरे இயேசுவுக்குள் பிரியமானவர்களே இறை அழைத்திலே பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் எங்களை நாங்கள் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் இயேசுவின் போதனைகள் படிப்பினைகள் நமக்கு தெரியும் ஆகவே இயேசுவின் போதனைகள் படிப்பினைகள் கடினமாக இருக்கின்ற போது நாங்கள் இறை அழைத்திலே விசேட அழைப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த அழைப்புக்கு நாங்கள் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் எங்களை முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் அன்பார்ந்த இரணஞ்சங்களே அர்ப்பண வாழ்வு இங்கே முக்கியமாக காணப்படுகின்றது நாங்கள் நச்சதியை பார்க்கின்ற போது மரணூல் அறிஞர் வந்து போதகரே என்று சொல்லி அங்கே ஆரம்பிக்கின்றார் நீ எங்கு சென்றாலும் நான் உம்மை பின்தொடர்வேன் என்று சொல்லி அங்கே அவன் கூறுகின்றான் இங்கே போதகரே என்று சொல்லுகின்ற போது और व्यपा अलग मरतारे मारे इवन वह येसुवे पार्थरे व्यपा अंपांदे आंदवर येसु अन पणिवा यदार्थते उन्मे निलये अंगे पणि अर्पणम येसुनुडिय पणिये अर्पणम पणियाग मुलुवदुमाग अर्पणिक्क वेंडुम अंगे येसु तेलियपड़ुत्तुगिरार अर्पणम वाल्वु उलगत्तिले तुन्बंगले एदिर्कोल्लुगिर सवाल्गले एदिर्कोल्लुगिर शक्ति मेरे त्यम सिले सुमें वार्ते पे पणिया मार अमान अर्पण वावे अंपांदेसु एम इलेको अनेवरीम आदार पीपाल उमे सिलवये सुमको नालवय सुमको इन पीपान जेसुनुडियेसु मरमान मरमार उलग पची पणिया पणिवा कठिन पणिवाल कलपयी कई वेतु तिर पार्ककूड़ा येसुनुडियन का अंपांदे ஜேசுனுடைய பணியை நாங்கள் பார்க்கின்றபோது ஜேசுனுடைய பணியை செய்கின்றபோது பல எதிர்ப்புகளை அவர் சந்தித்தார் பல சவால்களை அவர் சந்தித்தார் பல வேதனைகளை அவர் சந்தித்தார் இருந்தபோதிலும் இயேசு இறைவனுடைய அந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்றார் அன்பார்ந்த இரணஞ்சங்களே அங்கே மரணூல் அறிஞர் நச்சதியை நாங்கள் பார்க்கின்றபோது மரணூல் அறிஞர் வந்து போதகரே நீ எங்கே சென்றாலும்
நான் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லுகின்றார். அவரது ஆர்வம், அவரது மன உறுதி, தயக்கமற்ற நிலை பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக காணப்படுகின்றது. நியாயமாக பார்த்தால் இயேசு அவரை பார்த்து நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே என்று சொல்லி அவரை அழைத்திருக்க வேண்டும். ஆனால் இங்கு இயேசு அவரை பார்த்து எச்சரிக்கின்றார். எவ்வாறென்று சொன்னால், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானுடமானுக்கோ தலை சாய்க்கக்கூட இடமில்லை என்று சொல்லி அவரை எச்சரிக்கின்றார். ஆகவே இயேசு கூறுகின்றார், என்னை பின்பற்ற விரும்ப வேண்டும் என்று சொன்னால் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல தடவைகள் சிந்தித்த பின் என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இங்கே கூறுகின்றார். எண்ணி துணிக கர்மம் என்று சொல்லப்படுகின்றன, கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் செய்ய போகின்ற ஒரு காரியத்தை பல தடவைகள் சிந்தித்து தியானித்து அதன்பின் நாங்கள் செய்ய வேண்டும். இயேசுனுடைய பணியை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இயேசுனுடைய பணிக்கு நாங்கள் அர்ப்பணமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அதை பற்றி நாங்கள் பல தடவைகள் சிந்தித்த பின்பு தியானித்த பின்பு அதை நாங்கள் செய்வதற்கு முன்வர வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய போதனையாக இங்கே காணப்படுகின்றது. இங்கே ரெண்டு பேர் வந்து இயேசுவை பின்பற்ற விரும்புகின்ற போது இரண்டாவது நபருக்கு அங்கே தடுமாற்றம் கொண்டவராக அவர் காணப்படுகின்றார். அதாவது, என் தந்தையை அடக்கம் செய்துவிட்ட பின் நான் உம்மை பின்தொடர்வேன் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். அவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே ஊக்கப்படுத்துகின்றார். இந்த பகுதியை நாங்கள் பார்க்கின்ற போது ஏற்கனவே இயேசுவோடு இருந்த ஒரு சீடர் இயேசுவின் அனுபவத்தை பெற்ற பின்பு, இயேசுனுடைய புதுமைகளை பார்த்த பின்பு, இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்ட பின்பு, அதாவது கலப்பையிலே ஏற்கனவே அவர் கைவத்த பின்பு அவர் திரும்பி பார்க்கின்றார். இயேசுனுடைய போதனையை கேட்டு அழைப்பை பெற்று இயேசுவை பின்பற்றிய ஒருவர் இயேசுவை அணுகி, என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு நான் வந்து உம்மை பின்பற்றுவேன் என்று அங்கே கூறுகின்றார். இயேசு அவரை அங்கே ஊக்கப்படுத்தி, குடும்பத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவர்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், நீ என்னுடைய பணியை செய் என்பதே இயேசுனுடைய போதனையாக இங்கே காணப்படுகின்றது. அவர் இயேசுனுடைய பணியை தட்டி கலைக்க பார்க்கின்ற போது அங்கே இயேசுனுடைய பணியை ஏற்றுக்கொண்டார். இயேசுனுடைய பணிவாழ்வை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதை தட்டி கழிக்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு ஊக்கப்படுத்துகின்றார். நீ உன்னுடைய குடும்பத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், உன்னுடைய தந்தையை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், என்னை நீ பின்பற்று, உனக்கு எல்லாமே நிறைவாகும் என்று சொல்லி இயேசு அங்கே அறிவுறுத்துகின்றார். ஆகவே அன்பாந்த இறை நெஞ்சங்களே, இந்த நற்செய்தி பகுதியை நாங்கள் பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு எங்களோடு இருக்கின்றார், எதை பற்றியும் நாங்கள் கவலைப்படாமல் அவரை பின்பற்றுகின்ற போது, உண்மையான பணியாளர்களாக அவரை பின்பற்றுகின்ற போது எங்களுடைய எல்லா துன்பங்களிலும் இருந்து, வேதனைகளிலும் இருந்து, நோய்களிலும் இருந்து, நெருக்கடியிலும் இருந்து அவர் எங்களை மீட்பார் என்பதே இயேசுனுடைய போதனையாக காணப்படுகின்றது. ஆகவே இறை அழைத்தலை பெற்றுக்கொண்டு இறைவனுடைய பணியை செய்ய முன் வந்தவர்கள் அந்த அழைத்தலுக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த அழைத்தல் எல்லோருக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒரு அழைத்தல் அல்ல, மாறாக ஒரு சிலரையே ஆண்டவர் தேர்ந்தெடுக்கின்றார். ஆகவே அந்த அழைத்தலை பெற்றுக்கொண்டவர்கள் உண்மையான அர்ப்பணமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பது இயேசுனுடைய செய்தியாக, போதனையாக இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்த இறைநெஞ்சங்களே, இன்று நம்முடைய சமுதாயத்திலே, இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது இறைவனுடைய பணியை செய்வதற்கு முன்வருவது குறைந்து கொண்டு போகின்றது. இறை அழைத்தலை பெற்றுக்கொள்வதற்கு இறைவனுடைய பணியை செய்ய இன்று இளைஞர் யுவதிகள் இன்று முன்வர தயங்குகின்றார்கள். என்று சொன்னால், அவர்கள் உலக போக்கிலே, உலக மாயையிலே செல்கின்ற போது ஆண்டுடைய பணியை செய்ய அவர்களால் முடியாது. அவனுடைய பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் உலக பற்றுக்களை நாங்கள் வெறுக்க வேண்டும், உலக இன்ப ஆசைகளை நாங்கள் வெறுக்க வேண்டும். அவ்வாறு வெறுக்கின்ற போதுதான் அவருடைய பணியை எங்களால் செய்ய முடியும். ஆகவே நாங்கள் ஒரு பணியை நாங்கள் பெற்றுக்கொள்ள, இவனுடைய பணியை நாங்கள் செய்ய முன்வர வேண்டும் என்று சொன்னால்
நாங்கள் எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே அன்பாந்தவர்களே, இன்று நாம் ஒவ்வொருவருக்காக ஒவ்வொரு குருக்கள் துறவிகளுக்காகவும் என்னோடு சேர்ந்து மன்றாடுங்க. இறைவனுடைய அழைத்தலை பெற்றவர்கள் இறைவனுக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். மேலும் எங்களுடைய சமுதாயத்திலே, எங்களுடைய குடும்பத்திலே இறை அழைத்தல்கள் பெருக வேண்டும். இறை அழைத்தல்களை பெருக வேண்டும். இறைவனுடைய பணியை செய்ய எல்லோரும் முன்வர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். ஆண்டவர் அந்த இரக்கம் கொண்டு தன்னுடைய பணிக்கு தேவையானவர்களை எங்கள் மத்தியில் இருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த நாளில் விசேஷ விதமாக இறை அழைத்தலுக்காக நாங்கள் மன்றாடுவோம். பணிகள் பல இருக்கின்றன, ஆனால் பணியாளர்கள் குறைந்து கொண்டே போகின்றார்கள். மன்றாடுவோம், எல்லாமில் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அவர் ஆரம்பித்து வைத்த அந்த பணியை, இறை பணியை எல்லோரும் செய்யக்கூடிய வல்லமையை கொடுக்க வேண்டும், ஆசிரியை கொடுக்க வேண்டும், இறை அழைத்தலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே அந்த ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். அன்னையுடைய ஆசீர்வாதமும் ஆண்டவருடைய பராமரிப்பும் எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எல்லோரையும் தன்னுடைய அன்பின் நிலையிலே, சிறகு நிலையிலே வைத்து காப்பாற்றுவார். இறைவனுடைய ஆசீரும் அருள்கரமும் எங்களோடு எப்போதும் இருக்கும். நாங்கள் அவர்களை நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற மக்களாக வாழக்கூடிய வரத்துக்காக இதனால் நாங்கள் மன்றாடுவோம். ஆமென். வாழ்க வாழ்க
சரு கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க அமலவுட்பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க மாசரு கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க